ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மதிஹோம். நாம் நம்மளோட சேனலில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நான் லாஸ்ட் வீக் கோயம்புத்தூர் போயிருந்தேன்னு சொன்னேன்ல, அங்கே வந்து அந்த புரோக்ஃபீல்டு மால் போயிருந்தோன்னு சொல்லிவிட்டு ஆல்ரெடி நான் வந்து சூப்பர் மார்க்கெட்டோட வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம் நம்மளோட சேனலில். செக் பண்ணாதவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அந்த புரோக்ஃபீல்டு மாலில் இருக்கக்கூடிய ஹோம் சென்டருக்கு தான் நம்ம இப்போ போயிட்டுருக்கோம். வாங்க இப்போ போகலாம். ஹோம் சென்டர் வந்து புரோக்ஃபீல்டு மாலில் வந்து 4th floor இருக்குது. 4th floor ஹோம் சென்டர் மட்டும்தான் இருக்குது. ஸோ வந்து இப்போ தான் வந்து அந்த கட்டட வேலையெல்லாம் நடந்துகிட்ருக்கு. ஸோ வந்து ஹோம் சென்டர் மட்டும்தான் இருக்குது. ஸோ வந்து ரொம்ப அங்கே வந்து ஹோம் சென்டர்னாவே பேசிக்காக டெக்கார் ஐட்டம்ஸ் தான் நிறைய இருக்கும். ஸோ எல்லா கடை மாதிரி தான் இதுவும். ஹோம் சென்டரில் வந்து டெக்கரேஷன் பொருள் வந்து திங்ஸ் வந்து ரொம்ப அழகழகாக இருந்துச்சு. நாங்கள் வந்து ஹோம் சென்டர் போகலான்னு ஒரு ஐடியாவில் தான் நாங்கள் போனதே. இப்போ நாங்கள் வந்து ஹோம் சென்டர் தான் போயிட்டுருக்கோம். தென் அங்கே இங்கே திருச்சியில் நம்ம ஆல்ரெடி வந்து ஹோம் சென்டர் இருக்குல்ல, அதே மாதிரி தான் அங்கே அதே தான் எல்லாமே வந்து திங்ஸ் எல்லாமே ஓரளவுக்கு சேமாக தான் இருந்துச்சு. இருந்தாலும் இங்கே இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான திங்ஸ் எல்லாம் இருந்துச்சு. வாங்க இப்போ கடைக்குள்ளே போயிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். கடைக்குள்ளே நுழைஞ்ச உடனேமே நம்மளோட லெஃப்ட் கார்னரில் வந்து ஃபுல்லாக வந்து வெசல்ஸ்லேருந்து குக்வேர் கலெக்ஷன்லேருந்து சர்விங் கலெக்ஷன்ஸ் வரைக்கும் எல்லாமே இருக்கும் லெஃப்ட் கார்னரில். நம்மளோட ரைட் கார்னரில் என்ன இருக்குன்னா, நம்மளோட ஹோம்க்கு ரொம்ப அழகழகாக க்யூட்டான டெக்கரேஷன் ஐட்டம்ஸ், அதாவது ஃப்ளார் வேஸு, டெக்கரேஷன் அந்த பீசஸ்ஸு, புத்தா சிலைங்க, அதுக்கப்புறமேட்டுக்கு ஃப்ளார்ஸ், ஆர்டிஃபிஷியல் ஃப்ளார்ஸு, மேட்டு, கிளாக்கு எல்லாமே வந்து ரைட் கார்னரில் இருக்கும். மெயின் வந்து கேண்டில்ஸ். கேண்டில்ஸ் வந்து இங்கே எல்லா வெரைட்டிலையும் கிடைக்குது. அதே மாதிரி கேண்டில்ஸ்க்கு யூஸ் பண்ணக்கூடிய அந்த எசன்ஸ் வந்து எல்லா எசன்ஸுமே இங்கே கிடச்சிச்சு. நானும் என்னோடய வீட்டுக்காக கொஞ்சம் எசன்ஸும் கேண்டில்ஸும் நான் வாங்கிட்டு வந்திருக்கேன். தென் இந்த ஹோம் சென்டர்லேயே மேலே வந்து இதுலேயும் வந்து உள்ளுக்கு ஸ்டெப்ஸ் இருக்குது. மேலே வந்து இவங்களோட ஃபர்னிச்சர்ஸ் அந்த சென்டர் இருக்குது. நாங்கள் வந்து டைம் ஆகிடுச்சு, ஸோ வந்து நாங்கள் அங்கே போகலை. கீழே மட்டும் நாங்கள் பார்த்தோம். கீழே வந்து இப்போ நம்ம பார்க்கக்கூடிய லெஃப்ட் கார்னரில் பார்த்துக்கிட்டு இருக்கோம். லெஃப்ட் கார்னரில் வந்து ஃபுல்லாக வந்து நான் சொன்ன மாதிரி டீ கப்பு, அதுக்கப்புறம் சர்வ் பண்ணக்கூடிய அந்த பவுல்ஸு, தென் வந்து அந்த வுட்டில் அதாவது வுட் ப்ராப்பர்ட்டி பிடிச்சவங்க எல்லாமே வந்து ஹோம் சென்டர் மிஸ் பண்ணாமல் போங்க. ஏன் அப்படின்னா நிறைய இருந்துச்சுங்க வுட் கலெக்ஷன்ஸு. அதே மாதிரி வுட்டில் வந்து சர்வ் பண்ணக்கூடிய பவுல்ஸும் நிறைய இருந்துச்சு, சர்வ் பண்ணக்கூடிய ட்ரேஸும் நிறைய இருந்துச்சு. தென் வந்து பிங்க் அண்ட் பிளேட்ஸு, பிங்க் அண்ட் சர்விங் பவுல்ஸு, அதுக்கப்புறம் காஃபி கப்பு, அதுக்கப்புறம் எல்லாமே செட்டாகவும் இருந்துச்சு, தனித்தனியாகவும் இருந்துச்சு. அதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம வந்து சமைக்கிறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய அந்த ஸ்பூன்ஸு எல்லாமே கிடச்சிச்சு. அதுக்கப்புறம் வேறு என்ன இருந்துச்சு அப்படின்னா, கேக் செய்யக்கூடிய அந்த மோல்டு, கப் கேக் செய்யக்கூடிய அந்த லைனரு, அதுக்கப்புறம் ஸ்பேச்சுலா, கேக் யூஸ் பண்ணக்கூடிய அந்த மிக்சிங் பவுலு, அதுக்கப்புறம் ஃப்ளோர் டஸ்டிங் அந்த இது, ஃப்ளோர் வைப்பிங்க எல்லாமே அங்கே கிடச்சிச்சு. தென் வந்து நம்ம ஜூஸ் குடிப்போம்ல கிளாஸில், அந்த கிளாஸஸ் வந்து எல்லாமே அழகழகாக க்யூட் க்யூட்டாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஆர்கனைசேஷன், மெயின் வந்து ஆர்கனைசேஷனில் வந்து எல்லாமே ஸ்டாண்ட்ஸு, ரேக்கு, ஸ்டோரேஜ் பாஸ்கட்டு, லாண்ட்ரி பாஸ்கட்டு, அதுக்கப்புறமேட்டுக்கு அண்டர் செல்ஃப் ஆர்கனைசேஷன், அதாவது இந்த மாதிரி கிளிப்ஸு, அதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜ் ஆர்கனைசேஷன், எல்லாமே அங்கே ப்ராடக்ட் எல்லாமே கிடச்சிச்சு. தென் வந்து நம்ம கைக்கு அந்த ஓவனுக்கு யூஸ் பண்ணக்கூடிய அந்த க்ளவுஸு, அதுக்கப்புறமேட்டுக்கு அந்த சூடு தங்கக்கூடிய அந்த மேட்டு, டைனிங் டேபிளில் சர்வ் பண்ணக்கூடிய மேட்டு, நானும் அது வாங்கியிருக்கேன் நம்மளோட வீட்டுக்காக. ஸோ அது எல்லாமே இங்கே கிடச்சிச்சு. அதுக்கப்புறம் குட்டி குட்டி ஸ்டோரேஜ் பாஸ்கெட்ஸு, அதுக்கப்புறம் ஆர்கனைஸ்
தென் வந்து நைஃப் செட்ஸு, அதுக்கப்புறம் பீலர்ஸு, தென் வந்து நைஃப் ஸ்டாண்டு, ஸ்பூன்ஸு, ஸ்பூன் ஸ்டாண்டு எல்லாமே அங்கே அவைலபிளாக இருந்துச்சு. இந்த வீடியோ எதுக்காக அப்படின்னா, ஹோம் சென்டரில் என்னென்ன ப்ராடக்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு சின்ன ஐடியா வந்திருக்கும், ஹோம் சென்டரில் இதெல்லாம் இருக்குது, நம்மளோட வீட்டுக்கு இதெல்லாம் தேவைப்படுது, வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா இருக்கும். ஸோ அந்த ஐடியா உங்களுக்கு வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. இந்த வீடியோ ஸ்பான்சர் கிடையாது, ஹோம் சென்டரில் வந்து வீடியோஸ் அலௌடு கிடையாது. ஸோ வந்து இந்த வீடியோ ஸ்பான்சரும் கிடையாது. ஆன்லைன்லேயும் ஹோம் சென்டரோட ப்ராடக்ட் எல்லாமே வந்து நம்மளுக்கு பெஸ்ட் டீலில் வந்து கிடைக்குது. ஸோ வந்து ஆன்லைனில் வாங்க இந்த மாதிரி கடைக்கு போக முடியாதவங்க நீங்கள் ஆன்லைன்லேயும் சூஸ் பண்ணிக்கலாம். ஆன்லைனில் சூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து டெலிவரி சார்ஜஸ் உண்டு. ஸோ இங்கே வந்து நம்ம போய் வாங்குறதுனால டெலிவரி சார்ஜஸ்லாம் கிடையாது. ஹோம் சென்டரை பொறுத்த வரைக்கும் சேல்ஸ் எல்லாமே வந்து 9 அப்படின்னு சொல்லி முடிகிற மாதிரி தான் சேல்ஸாக இருக்கும். ஏன் அப்படின்னா, ஹோம் சென்டரோட கான்செப்டே அது தான், 99 ஆர் 199 அப்படி இல்லைன்னா 299, தென் இப்படி தான் ப்ரைஸஸ் எல்லாமே இருக்கும். 9 முடிகிற ப்ரைஸஸ் தான் இருக்கும். அதே மாதிரி ஆன்லைனில் இதே மாதிரி தான் இருக்கும். ஆன்லைனில் வந்து நீங்கள் ப்ராடக்ட் தொழும் போது அந்த ப்ராடக்டோட நேம் போட்டு அதுக்கு டிஸ்கிரிப்ஷன் பார்த்து எல்லாமே நீங்கள் வந்து பார்த்து தான் செலக்ட் பண்ணணும். அதே நம்ம வந்து ஹோம் சென்டர் டைரெக்டாக போய் வாங்கும் போது நம்ம வந்து டைரெக்டாக பார்த்து வாங்கக்கூடிய அந்த ஃபீல் இருக்கும். அதே மாதிரி ஒரு பொருள் இல்லைன்னா ஒரு பொருள் அது மாதிரி நம்ம வந்து சூஸ் பண்ணிக்க முடியும். தென் அங்கே எனக்கு ரொம்ப பிடிச்சது என்ன அப்படின்னா, வுட்டில் இருக்கக்கூடிய எல்லா திங்ஸும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. வுட்டில் வந்து சர்வ் பண்ணக்கூடிய அந்த சர்விங் பிளேட்ஸ் எல்லாமே ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் சர்விங் பவுல்ஸு, அதுக்கப்புறமேட்டுக்கு குக்வேர் கலெக்ஷன்ஸு, தென் வந்து ஸ்டோரேஜ், ஸ்பைசி ஸ்டோரேஜ் பாக்ஸஸ், நம்ம கிச்சன் கண்டெய்னர்ஸ் எல்லாமே அங்கே அவைலபிளாக இருந்துச்சு. தென் வந்து சின்ன சின்ன சாப்பர்ஸ் எல்லாமே கிடச்சிச்சு. ஸ்பூன்ஸ் எல்லாமே வந்து செட்டாகவும் இருந்துச்சு, தனித்தனியாகவும் இருந்துச்சு. அதாவது ஸ்பூனும் ஸ்போக்கு, பட்டர் தடவக்கூடிய அந்த நைஃபு, பட்டர் நைஃபு எல்லாமே வந்து செட்டாகவும் இருந்துச்சு. நம்ம சர்வ் பண்ணக்கூடிய மாதிரியும் இருந்துச்சு, நம்ம யூஸ் பண்ணக்கூடியது மாதிரியும் இருந்துச்சு. எல்லா வெசல்ஸுமே நல்லா வெயிட் தென் அடு முழிச்சு வந்த உடனே ரைட் கார்னரில் வந்து பெட் ஸ்ப்ரெட் வந்து 3 வகையாக இருந்துச்சு. 3 குவாலிட்டி ஆஃப் பெட் ஸ்ப்ரெட் வந்து வச்சுருந்தாங்க. ஒன்று வந்து பேக்கேஜ்டு, பேக்கேஜ்டு மீன்ஸ் வந்து 2000 அபோவ் தான் இருந்துச்சு. அதில் வந்து பிளாங்கெட்டோடு வந்த மாதிரி இருந்துச்சு, பிளாங்கெட்டு, பெட் ஸ்ப்ரெட்டு, பில்லோ கவர்ஸ் அது மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு வெரைட்டி வந்து 1500, ஒரு வெரைட்டி வந்து 800 சொல்லிட்டு 3 வெரைட்டி இருந்துச்சு. அதுக்கப்புறமேட்டுக்கு டவல்ஸு, பில்லோ, ஆர்டிஃபிஷியல் ஃப்ளார்ஸு, பிளான்ட்டு, கிளாக்கு, மிரரு, பாத்ரோப்பு, அப்புறம் சோப்பு, அந்த இது ஆயில் வைக்கக்கூடிய அந்த டிஸ்பென்சரு, மேட்டு, தென் வந்து நம்மளுக்கு பாத் டவலு, டீ டவலு, அப்புறம் கிச்சனுக்கு யூஸ் பண்ணக்கூடிய டவலு, இது எல்லாமே வந்து அங்கே கிடச்சிச்சு. அதுக்கப்புறமேட்டுக்கு வெசல்ஸ், இதுக்கப்புறம் நம்மளோட ஹோம் டெக்கரேஷன் ஆரம்பிச்சாச்சு. ஹோம் டெக்கரேஷனில் என்னென்ன இருந்துச்சுன்னா, பில்லோஸ் எல்லாம் இருந்துச்சு. அதுக்கப்புறமேட்டுக்கு ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ் வந்து நம்மளோட பிக்கை வந்து அதில் வைக்கிற மாதிரியும் இருந்துச்சு. ரெடிமேடாக 3D அவுட்லைனில் பிக்சர்ஸும் இருந்துச்சு. தென் வந்து மாடியில் வந்து ஃபர்னிச்சர்ஸ் ஐட்டம்ஸ் இருந்துச்சு, நாங்கள் எங்களுக்கு போக டைம் இல்லை. தென் ரைட் கார்னரில் ஃபுல்லாக வந்து, லெஃப்ட் சைட்லேயே ரைட் கார்னரில் ஃபுல்லாக வந்து கேண்டில்ஸ், கேண்டில்ஸ் ஹோல்டர், கேண்டில்ஸு, எஷன்ஸு எல்லாமே வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக எல்லா வகையிலையும் கிடச்சிச்சு. தென் வந்து டெக்கார் பீசஸ் எல்லாமே கிடச்சிச்சு.
அதுக்கப்புறமேட்டுக்கு ஃப்ளார் வேசஸ் எல்லாமே கிடச்சிச்சு, நைட் லேம்ப் கிடச்சிச்சு. அதுக்கப்புறம் அந்த புத்தா ஸ்டாச்சு, அதே மாதிரி வந்து வால் கேண்டில் ஹோல்டர்ஸு, டேபிளில் வைக்கிற கேண்டில் ஹோல்டர்ஸ் இல்லாமல் வால் ஹேண்டில் ஹோல்டர்ஸ்னு எல்லாமே கிடச்சிச்சு. எல்லாமே நல்ல ரேட்டில் இருந்துச்சு. தென் வந்து எல்லாத்துக்குமே ஆஃபர் இருந்துச்சு, கண்டிப்பாக நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறமேட்டுக்கு நம்மளுக்கு வந்து நிறைய ஆர்கனைசேஷன் ஸ்டோரேஜ் டெக்கரேஷன் இதுதான் வந்து மோஸ்ட் ஆஃப் ஹோம் சென்டரோட ப்ராடக்ட்டு. ப்ராடக்ட் ரிவ்யூ எல்லாமே வந்து ஹோம் சென்டர் பொறுத்த வரைக்கும் நல்லா தான் இருக்கும். ஸோ வந்து கண்டிப்பாக நீங்கள் போயிட்டு சூஸ் பண்ணி வாங்குங்க. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா உங்களுக்கு வந்து என்னென்ன ஹோம் சென்டரில் இருக்குன்னு ஒரு சின்ன தாட் வந்திருக்குல்ல. ஸோ இதை வச்சு நீங்கள் வந்து என்னென்ன ப்ராடக்ட் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன ஒரு ஐடியா இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் போய் ஹோம் சென்டர் ஒரு தடவை விசிட் பண்ணுங்கள். விசிட் பண்ணால் தான் அங்கே நம்மளுக்கு இன்னும் என்னென்ன ப்ராடக்ட் இருக்குதுன்னு சொல்லி தெரியும். நீங்கள் கண்டிப்பாக விசிட் பண்ணிவிட்டு ப்ராடக்ட் யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட் வாங்கி யூஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோவை நான் இதோட முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இன்னொரு வீடியோவில் உங்கள் எல்லோரையும் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய். நம்மளோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும். அப்போ தான் எந்த வீடியோஸையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்ப்பீங்க. இன்னொரு வீடியோவில் உங்கள் எல்லோரையும் மீட்